வணக்கம் நண்பர்களே. வெறும் முருங்கை என நாம் எளிதில் ஒதுக்கி தள்ளக்கூடிய முருங்கை மரத்தை வைத்து 26 வயது பெண் ஒருவர் கோடிகளில் சம்பாதிக்கிறார். எதையும் முறையாக செய்தால் மிகப்பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிக்கலாம் என்பதற்கு இவர் ஒரு உதாரணம். விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது என நாம் சொன்னாலும் இப்படிப்பட்டவர்கள் இல்லை, விவசாயம் இன்னும் நம்மை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தை சேர்ந்த தீபிகா, இளம் வயதில் கோடீஸ்வரி. குழந்தையாக இருக்கும் பொழுது தீபிகா அவர் வசிக்கக்கூடிய கிராமத்தில் விளைபொருட்களை விற்க போதுமான சந்தைகள் கிடைக்காத காரணத்தால் விவசாயிகள் பல சோதனைகள் மற்றும் இன்னல்கள் அனுபவித்ததை பார்த்துள்ளார். அவருடைய தந்தையும் ஒரு விவசாயி என்பதால் விவசாயம், விளைபொருட்கள், அதனுடைய வர்த்தகம் குறித்து தந்தையிடம் அதிகம் பேசியுள்ளதாக சொல்லியுள்ளார். அந்த நேரத்தில் கரூர் பகுதியில் முருங்கை அதிகப்படியாக விளைவது குறித்து தனது தந்தை கூறியுள்ளதை தீபிகா நினைவுபடுத்தினார். விவசாயத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் மற்றும் அதன் மூலம் உருவாகக்கூடிய வர்த்தகம், வேலைவாய்ப்பு ஆகியவற்றையும் தீபிகாவிற்கு அவருடைய தந்தை விளக்கி கூறியுள்ளார். இதை தன்னுடைய அடிமனதில் ஆழமாக பதிவிட்ட நிலையில் படிப்பை முடித்ததும் விவசாயத்தை சார்ந்த வர்த்தகத்தில் இறங்குவது என முடிவு செய்தார் தீபிகா. தீபிகா ஆக்சுவரியல் சயின்ஸ் பிரிவில் எம்எஸ்சி பட்டம் பெற்ற பின்னர் கரூர் பகுதியில் அதிகம் விளையக்கூடிய முருங்கையில் அனைத்து விதமான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் இருப்பது கண்டு இருந்தும் அதை விவசாயிகளால் விற்பனை செய்ய முடியாமல் இருப்பதையும் உணர்ந்துள்ளார். முருங்கையை அடிப்படையாக கொண்டு மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரித்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலாம் என்பதை உணர்ந்த தீபிகா 2018 ஆண்டில் தன்னுடைய தந்தை ரவி வேலுசாமியுடன் இணைந்து ஒரு நிறுவனத்தை துவங்கி இன்று கோடிகளை அள்ளுகிறார். அவர் தன்னுடைய தந்தையுடன் இணைந்து குட்லீஃப் என்ற நிறுவனத்தை உருவாக்கி முருங்கையிலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்களை உருவாக்கி பல்வேறு அழகு சார்ந்த பொருட்களை தயாரித்து இந்தியா முழுவதும் தொடர்ந்து விற்பனை செய்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் கரூர், திண்டுக்கல், வேலூர் போன்ற பல பகுதிகளைச் சேர்ந்த 200 அதிகமான விவசாயிகளிடமிருந்து முருங்கை சார்ந்த பல பொருட்களையும் கிலோவிற்கு 5-100 ரூபாய் வரையிலான விலையில் கொள்முதல் செய்து வருகிறார். இது மட்டுமல்லாமல் பல ஏக்கரில் முருங்கை விவசாயமும் செய்து வருகிறார். தீபிகா தொடங்கி நடத்தி கொண்டிருக்கும் குட்லீஃப் நிறுவனம் முருங்கை பவுடர், முருங்கை பாட், முருங்கை ரைஸ் மிக்ஸ், முருங்கை சட்னி பவுடர், முருங்கை டீ, அழகு சாதன பொருட்கள் பிரிவில் முருங்கை கேப்சூல், முருங்கை சோப், ஹேர் ஆயில், ஹேர் சீரம், முருங்கை ஃபேஸ் பேக், இப்படி பல பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் முருங்கை ஹெர்பல் டீயையும் மிகப்பெரிய அளவில் விற்பனை செய்து வருகிறார். இவருடைய நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் முருங்கை ஃபேஸ் பேக்ஸ் 250-490 ரூபாய் வரையில் அதிகப்படியாக விற்பனை செய்யப்படுவதாக இவர் கூறியுள்ளார். இவருடைய நிறுவனமான குட்லீஃபின் பொருட்கள் ரீட்டெயில், ஆன்லைன் என எல்லா வர்த்தக சந்தையிலும் விற்பனை செய்து வருகிறார். இவருடைய குட்லீஃப் நிறுவனத்தில் அவருடைய தந்தையும் துணை நிறுவனராக இருக்கிறார். இந்த நிறுவனத்திற்கு கரூரில் 10 பணியாற்றும் உற்பத்தி தளமும் இருக்கிறது. இந்த கட்டமைப்பை கொண்டு தீபிகா 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் செய்து வருகிறார். விவசாயம் செய்வது மட்டுமல்ல முக்கியம், அதை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி எந்த அளவிற்கு லாபம் அதிகம் கிடைக்கும்படி விற்பனை செய்யலாம் என்பதையும் விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இதில் இருக்கக்கூடிய உண்மை. நீங்கள் விவசாயியாக இருந்தால் அல்லது விவசாயம் செய்ய முடிவு செய்திருந்தால் இப்படிப்பட்டவர்களுடைய தன்னம்பிக்கை கதைகளை கேளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு விவசாயத்தில் ஒரு நம்பிக்கை வரும். நீங்களும் விவசாயத்தில் ஜொலிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.